ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வேஸ்ட்னு தூக்கி போடுற ஒரு பொருளை செடிகளுக்கு எப்படி பெஸ்ட் உரமாக மாற்றி கொடுக்கலான்றதையும், அந்த உரம் கொடுக்கறதுனால அந்த செடிகளுடைய வளர்ச்சி எப்படின்றது பற்றியும், ஒரு சின்ன கீரை அறுவடையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நாம் வந்து எப்பவுமே செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நம்ம சாமி படங்களுக்கு பூ வைப்போம்ல, அந்த பூவை வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போடாமல், அதே போல் நம்ம தலையில் வைக்கிற பூ காஞ்சி போச்சுன்னா அதையும் வந்து நம்ம தூக்கி போடாமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வெயிலில் காய வச்சு மிக்சியில் நல்லா பவுடர் ஃபார்ம் ஆக்கி நம்ம இந்த செடிகளுக்கு கொடுக்கலாம். அதில் வந்து வேப்பிலை இருந்தாலும் இந்த மாவிலை இருந்தாலும் அதையும் நம்ம சேர்த்து நம்ம பவுடர் ஆக்கிக்கலாம். வேப்பம் புண்ணாக்கு போடுறதுக்கு பதிலாக அந்த வேப்பிலையை போடுறதுனால ஒரு செடியில் வேர் அழுகல் நோய் இருந்தால் கூட அது வந்து அந்த பவுடர் அந்த கசப்பு தன்மையினால் எந்த பூச்சியும் அந்த செடியை ஒன்றும் செய்யாமல் அந்த செடி நல்லாவே வளர்ந்து நல்லாவே வளர்ச்சியாக இருக்கும். இது வந்து பசலக்கீரை. இந்த கீரை வந்து ஒரு ஸ்டெம் தான் எடுத்துகிட்டு வந்து நான் நட்டேன். இது நல்லாவே எல்லாமே ஃபுல்லாக அந்த தொட்டி ஃபுல்லாகவே நல்லா பரவி இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை, இந்த பசலக்கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி இதெல்லாம் வந்து நம்ம தனியாக தொட்டி வைக்கணும்னு இல்லை. இதுக்கு கீரையை பொறுத்தவரை நமக்கு எந்த மெயின்டெனன்ஸும் தேவையில்லை. இது வந்து ஒரு அடிஷ்னல் பிளான்ட்டாகவே நம்ம வந்து இந்த செடியை வைக்கலாம். இது வந்து பிங்க் கலரில் பூக்கிற ஒரு செம்பருத்தி செடி. அந்த தொட்டியில் தான் வந்து நான் இந்த கீரையை வந்து ஒரு ஸ்டெம் கொண்டு வந்து வச்சேன். எப்போவுமே நம்ம செடிகளுக்கு உரம் கொடுக்கும்பொழுது வெறும் பவுடர் ஃபார்மாக மட்டும் கொடுக்காமல் நம்ம லிக்யூடாகவும் மாற்றி கொடுத்தோம்னா, அந்த ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் ஃபார்மாக செடிகளுக்கு கொடுத்தோம்னா அந்த செடி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி செடியுடைய வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும். இந்த செம்பருத்தி செடி வந்து ஒரு ஸ்டெம் கட்டிங்கில் தான் நான் இந்த செடி நான் வச்சேன். வைக்கும் போது சின்னதாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு அரிசி பையில் தான் நான் இந்த செடியை வச்சேன். அப்புறம் வந்து கொஞ்சம் செடி பெருசாக ஆக பிளாஸ்டிக் டப்பில் இதை நான் மாற்றிட்டேன். இந்த உரத்தை வந்து நான் 15 நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து இந்த உரத்தை நான் ரெடி பண்ணி எல்லா செடிக்குமே நான் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு செம்பருத்தி செடியில் தான் நான் வந்து இந்த உரத்தை வந்து நான் கொடுத்தேன். அப்போ வந்து இந்த செடி வந்து நல்லாவே வளர்ந்து புதிய தள்ளிற நிறைய மொட்டுலாம் வந்து பூவெல்லாம் நல்லா பெருசு பெருசாக. இந்த செம்பருத்தி செடி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்தது. இதை வந்து நான் நடாமல் அப்படியே வெளியிலே வச்சிட்டேன். இது நல்லாவே காஞ்சி போயிடுச்சு அந்த செடி. அப்போ வந்து பெரிய தொட்டி எதுவும் இல்லாமன்றதுனால நான் நடாமல் வச்சுருந்தேன். அப்புறம் சின்ன தொட்டி ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து நான் நட்டேன் இந்த செடியை. ஆனால் ஓரளவு துளுத்துக்குச்சு இந்த செடி. இதுக்கு வந்து இந்த உரத்தை வந்து நான் நல்லா தண்ணியில் ஒரு 2 நாள் ஊற வச்சு இந்த தண்ணியை வந்து நான் ஊற்றினேன் இந்த செடிக்கு. இது நல்லாவே வளர்ந்துருக்கு. நிறைய ஒரு 2-3 பூவும் இதில் பூத்துருச்சு. நிறைய முட்டுகளும் வந்திருக்கு. செம்பருத்தி செடியை பொறுத்தவரை நம்ம பெரிய தொட்டியில் வச்சிட்டோம்னா அது வேர் வந்து நல்லா வளர்ந்து அது வந்து பெரிய மரமாக வரும். அதனால் வந்து பெரிய தொட்டியில் அந்த செடியை மாற்றணும் செம்பருத்தியை. நாட்டு ரோஸில் ஒயிட் கலரில் பூக்கிற ரோஜா செடி. இது ஸ்டெம் ஃபுல்லாகவே காஞ்சிருந்தது. இந்த ரோஜா செடிக்கு முட்டைவோடு, வெங்காயத்தோல், இந்த முருங்கைக்கீரை எல்லாத்தையும் பவுடர் பண்ணி போடலாம். அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, இந்த தண்ணியும் நம்ம ஊற்றலாம். நம்ம டெய்லியுமே காலையில் வெஜிடபிள் கட் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து அந்த தோலெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து நல்லா தண்ணி கலந்து அதையும் நம்ம ரோஜா செடிகளுக்கு போடலாம். இந்த வேஸ்ட்டான இந்த பூ உரத்தையும் வந்து நான் இந்த செடிக்கு போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த காம்புகளை எல்லாத்துலேயும் வந்து நல்ல புதிய தளிர்கள் வந்து நிறையவே வந்துருந்துருது. இந்த உரத்தையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய செடி தான் வாங்கி நம்ம தோட்டத்தில் வைக்கணுன்றதை விட நம்மக்கிட்ட இருக்கிற செடியை வந்து நல்ல ஆரோக்கியமாகவும், நல்ல இளந்தளிர்கள் மொட்டுக்கள் நிறைய வர்றதுக்கும், பெரிய பெரிய பூக்களாக பூக்கிறதுக்கும் நம்ம வந்து என்னென்ன உரங்கள் எப்படி கொடுக்கலான்றதை வந்து, அதுவும் நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய வேஸ்ட்டான பொருளை வச்சு ஹோம்மேட் ஃபெர்டிலைசர் நம்ம எப்படி தயாரித்து கொடுக்கலான்றதை பற்றியும் நான் வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.